இணையதளம் வழி மூலமாக இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற சபையார் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட ஐந்தாவது ஞாயிறாக இருப்பதனாலே நம்முடைய ஆலயத்தினுடைய லே பிரீச்சர்களாக இணைந்து இந்த ஆராதனை நடத்துகிறோம். கர்த்தர் பயன்படுத்துகிற ஒருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய நாமத்திலே பங்கேற்படுவதாக. ஆமேன். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சணிய கண்மலை சங்கீதனம் பண்ண கடவோம். வாருங்கள், துதித்துடன் அவர் சந்ததிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாக இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். பிதாவே, இந்த அருமையான ஆசிரியப்பட்ட ஆண்டவரே, ஓய்வு நாளின் கால நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் கத்தாவே. இந்த நாளிலும் கூட நாங்கள் சபையராக இணைந்து கத்தாவே உம்மை நோக்கி ஆராதிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் கத்தாவே. நாங்கள் வீட்டிலிருந்தே உம்மை ஆராதித்தாலும் கத்தா, உடைய நாம் மற்றும் இந்த இடத்துல மகிமைப்படுவதாக. எங்கள் மூலமாக உம்முடைய நாம் அநேகருக்கு பிரகாசிக்கப்பட கிருபை தாருங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் கத்தாவே. எங்களை தாழ்த்தி ஒப்படுக்கிறோம். இந்த நாளின் ஜப வேலை முழுவதும் ஆராதனை முழுவதும் கிருபையான கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் கத்தாவே. உடைய நாம் மட்டும் இந்த இடத்துல ஆராதனை மையப்படுவதாக. இயேசு நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமமைக்காகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் எல்லாரும் இணைந்து பாமாலைகளிலே ஒன்பதாவது பாமாலையை பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் கழிகூறுங்கள் என்ற பாமாலை ஒன்பதை பாடுவோம். தாவில் கழி
முறைமுறையாக வாசிக்க முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 27 முறைமுறையாக வாசிக்க முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 27 ரெஸ்பான்ஸ் ரீடிங் இஸ் ஃப்ரம் சாம்ஸ் 27 கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் என் சத்துருக்களும் என் பகஞ்சருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையிலே அவர்களே இடறி விழுந்தார்கள் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என்மேல் யுத்தம் எழுமினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தை தங்கியிருப்பதையே நாடுவேன் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் இப்பொழுது என் தலையை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீர் உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இறுதியை உம்மிடத்தில் சொல்லிற்று உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் நீர் கோபத்துடனே உமது அடியனை விலக்கி போடாதேயும் நீரே எனக்கு சகாயன் ரட்சிப்பின் தேவனை என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவையான பாதைகளிலே என்னை நடத்தும் என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கூடாதேயும் பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீர்களும் எனக்கு ரோதமாக எழும்பி இருக்கிறார்கள் நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக கர்த்தர் பேரில் நம்முடைய விசுவாசத்தையும் நாம் அறிக்கை பண்ணும் வண்ணமாக அப்போஸ்தல் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை பண்ணுவோம் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன் அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் அவர் பரிசுத்த ஆவினாலே கனிமரியாளத்தில் உற்பத்தி பிறந்தார் பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் எண்ணப்பட்டு பாதாளத்திறங்கினார் மூன்றாம் நாள் மரித்தொழுத்து எழுந்தருளினார் பருமிடத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது வாசலை வீற்றிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மறித்தோரை நியாயந்தீர்க்க வருவார் பரிசுத்த ஆவியை சுவாசிக்கிறேன் பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பசுவாங்குடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று சுவாசிக்கிறேன் ஆமேன் கர்த்தர் கற்றுத்தந்த விண்ணப்பத்தை நாம் ஒரு மனதுடன் ஏறெடுப்போம் பரமிடத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகவும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமிடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தின் எங்களுக்கு தாரும் எங்களுக்கு குரோதமாய் குற்றம் சீர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே ஆமேன் வேத பாடம் வாசிக்க கேட்போம் வேத பாடத்தை சகோதரி திருமதி மாலதி துரை அவர்கள் நமக்கு வாசிப்பார்கள் வாசிக்கும்படி கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் 21 35 வரை மத்தேயு 18 அதிகாரம் 21 வரை அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான் அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்கிறேன் எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான்
அந்த விண்ணப்ப ஆராதனையை நம்மிடத்தில் ஏடற்க வருகிறார்கள் சகோதரர் துரை அவர்கள். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இந்த நன்மையான நாளுக்காக, கிருபையாய் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளை கூட குட்டி கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவரும் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. எல்லாவற்றிற்கும் மேலாய் தகப்பனே, உமது கிருபை எங்கள் மேல் இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கடந்த 11 மாதமாக எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் கருவிழி போல் பாதுகாத்து வந்த கிருபைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தி வந்த விதம் மிகவும் வித்தியாசமாக இருந்தது தகப்பனே, அதற்காக உமக்கு நன்றி. ஒருவேளை பல பாடுகள் பிரச்சனைகள் ஹாம் தகப்பனே, வியாதியின் பிடியில் கூட நாங்கள் இருந்திருக்கலாம் தகப்பனே, ஆனாலும் தகப்பனே எங்கள் எல்லோரையும் அப்பா நீ தப்புவித்தீர், அதற்காக உமக்கு நன்றி. தாங்கினீர், அதற்காக உமக்கு நன்றி. நடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது கரத்திற்குள்ளாய் தாழ்த்தி தருகிறேன் தகப்பனே. நீங்கள் பொறுப்படுத்து வருகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஆஸ்தோத்திரன் தகப்பனே. எல்லாரும் தேவனே, எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் நீர் பாராட்டின அன்பிற்காய் உமக்கு நன்றி. நீர் கொடுத்திருக்கிற ஜீவன் சுகம் பலத்திற்காய் உமக்கு நன்றி தகப்பனே. கடந்த 8-9 மாதங்களாக தகப்பனே அந்த கொரோனா என்கிற அந்த கொள்ளை நோயின் பிடியிலே சிக்கி தவித்தவர்களை நாங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்தோம் தகப்பனே. எத்தனை பிரச்சனைகள் தகப்பனே, எவ்வளவு பயம் நிறைந்த வாழ்க்கை தகப்பனே. உலகம் முழுவதும் அந்த கொரோனா என்கிற அந்த கொள்ளை நோய் ஒவ்வொருவரையும் பயத்திலே ஆழ்த்தியிருந்ததை நாங்கள் பார்த்தோம் தகப்பனே. ஆனாலும் அது சுத்த கிருபை தகப்பனே. எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த சிலாக்கியத்திற்காக பாக்கியத்திற்காக சுகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு கிருபைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. உமது கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டு வழிநடத்தினரே, அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாட்களில் கூட தகப்பனே அப்பா ஒவ்வொரு அரசாங்கமும் தகப்பனே, ஒவ்வொரு மாநிலத்தின் அரசாங்கங்களும் தகப்பனே அப்பா ஆஸ்பத்திரம் திருச்சபை கூடுதலை ஒருவேளை அலோவ் பண்ணியிருக்கிறாங்க தகப்பனே. அநேக கட்டுப்பாடுகளோடு சேர்த்து அலோவ் பண்ணியிருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அநேக திருச்சபைகள் திறந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. அப்பா எங்களுடைய திருச்சபைக்கும் அந்த அனுக்கிரகத்தை நீர் பாராட்டி வருகிறீர் என்பதாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வருகிற நாட்களிலே நாங்களும் இந்த திருச்சபையில் கூடி உமை ஆராதிக்கும் சிலாக்கியத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. திருச்சபைகள் கூடும் பொழுது தகப்பனே அந்த கொரோனா என்கிற அந்த கொள்ளை நோய் ஆம் தகப்பனே மீண்டும் யாரையும் தொற்றாமல் இருக்க நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அதை போன்று தகப்பனே இந்த கொரோனா என்கிற கொலை நோய்க்கு
தடுப்பூசிகள் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே மிக விரைவில் புழக்கத்தில் வர ஆம் தகப்பனே அது ஒவ்வொருவருக்கும் சென்றடைய நீங்கள் உதவி செய்யும்படியாக அதற்காய் முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து தகப்பனே ஏற்ற வேளையில் அவை எல்லாவற்றிற்கும் எல்லோருக்கும் கிடைக்க நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்களுடைய திருச்சபையில் யாராவது பலவீனமாய் சுகவீனமாய் இருப்பார்கள் என்றால் தகப்பனே உமது வல்லமையின் கரம் அவர்களை ஆட்கொண்டு வழிநடத்தி பலவீனம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின நாமத்தில் எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். முன்பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையை கொண்டு தகப்பனே உமது பலத்தினால் இடைக்கட்டி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய திருச்சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஒருவேளை பிசிக்கலி எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் அதிகமாக இல்லாமல் இருந்தான் தகப்பனே, அல்லேலூயா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் வரும் நாட்களில் அப்பா உமது ஊழியத்தை கொண்டு அவர்கள் நிரப்பி வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சண்டே ஸ்கூல் மூலமாய் நடக்கிற ஊழியங்களுக்காக ஆம் தகப்பனே, வாலிபர்கள் மூலமாய் நடக்கும் ஊழியங்களுக்காக அப்பா, பெண்கள் மத்தியிலே ஆண்கள் மத்தியிலே நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக உமது சமூகத்தில் வருகிற தகப்பனே, வருகிற நாட்களிலே அதன் மூலமாய் உமது ஊழியம் சிறந்து விளங்க நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபை நாயருக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, ஏற்ற வேளையிலே அப்பா அவரை இந்த இடத்துல கூட்டி சேர்க்கும்படியாக உமது சமூகத்தில் வருகிற தகப்பனே, அதற்காக உமக்கு நன்றி. சென்ற காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடித்து திரும்ப இந்த இடத்துல சுகத்தோடு பலத்தோடு வந்து சேர நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியங்களுக்காக ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற தகப்பனே, மெத்தடிஸ் மூலமாய் நடக்கிற ஊழியங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிற தகப்பனே, ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் நீங்கள் சந்திக்கும்படியாக அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் உமது நாமத்திலே சந்திக்கப்பட நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. அதற்காக உமது சமூகத்தில் வருகிற தகப்பனே, உமக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளுடைய முகங்கள் ஆம் தகப்பனே எப்பொழுதுமே வெட்கப்பட்டு போகாது இருக்க நீங்கள் உதவி செய்கிற தேவனாய் அவர்களோடு இருக்கிறமைக்காய் உமக்கு நன்றி. அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், அந்த குடும்பத்தின் தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லோரையும் நீங்கள் சந்திக்கும்படியாக உமது தேவைகளை நீர் ஆம் தகப்பனே பரத்திலிருந்து அவர்களுடைய தேவைகளை சந்தித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் உமது சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. அப்பா காடுகளிலும் மலைகளிலும் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு ஊழியங்களையும் மிஷனரி ஆர்கனைசேஷனும் மிஷனரிகளையும் தகப்பனே, அதில் வேலை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுதேசன மிஷனரிகளையும் கூட உமது சமூகத்தில் தருகிற தகப்பனே. அவர்கள் எல்லோருடைய தேவைகள் அநேகமாக இருக்கலாம் தகப்பனே, ஒருவேளை வெற்றிடமாய் காணப்படலாம் தகப்பனே, தேவைக்கு ஏற்ப கையிலே வசதி இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் உமது கிருபை இவை எல்லாற்றை விட பெரியது என்பதாக அப்பா அவர்கள் நினைத்து உமக்குள்ளாக ஜீவிக்க சிலாக்கியத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த கொரோனா என்கிற இந்த பேண்டமிக் பீரியடில் அநேகருக்கு ஆம் தகப்பனே வேலை பார்த்த வேலைகள் கையை விட்டு கடந்து சென்று விட்டன, பறிக்கப்பட்டு விட்டன, வருமானத்தை இழந்து அநேகர் வீதிகளிலே தெரிகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒருவேளை சில கம்பெனிகளில் 50% 30% சேலரி கூட கொடுக்குறாங்க, சில கம்பெனிகளில் 70% சேலரி கொடுக்குறாங்க, சிலருடைய வேலையே பறிக்கப்பட்டு போய்விட்டது. அந்த சூழலில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனே நீர் உமது ஆதரவு கரத்தை நீட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பிரைவேட்டில் வேலை பார்க்குற பிள்ளைகளுக்காக, கவர்மெண்டில் வேலை பார்க்குற பிள்ளைகளுக்காக, சிறு குறு தொழில் செய்கிற ஒவ்வொரு வியாபாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. கடந்த 8-9 மாதம் ஆம் தகப்பனே மிகவும் துயரத்திலே ஆம் சரியான வருமானமின்றி திகைத்து கொண்டிருக்கிறதை நீர் பார்க்கிறீர் தகப்பனே. அப்பா இதற்கொப்பான இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை வரும் நாட்களில் கொடுக்க நீர் வல்லவர் என்பதை அறிந்து உமது சமூகத்தில் உட்கார்ந்து உமது பாதத்தை பிடித்து அந்த நன்மைகளை பெற்று அனுபவிக்கும் சிலாக்கியத்தை தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கும்படியாக உமது சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. இரப்படி செய்வீர் என்பதாக விசுவாசிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் தருகிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே உமது ஆணி பாய்ந்த கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் யாரையும் இந்த தொற்றாமல் இருக்க நீர் உதவி செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இந்த நிமிஷம் வரைக்கும் யாரையும் அந்த பாதிப்பு அண்டாதபடி நீர் வேலி அடைத்து மதில் போட்டு பாதுகாத்திரே, அதற்காக உமக்கு நன்றி. இரத்த கோட்டைக்குள்ளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து பாதுகாத்து கொண்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. இனியும் நீர் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. எங்கள் எல்லோரையும் உமது சமூகத்தில் தாழ்த்துகிறோம். வருகிற மாதத்தில் அப்பா ஹலலூயா மன உற்சாகத்தோடு நாங்கள் காணப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றி ஆற்றி
அரவணைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக மது சமூகத்திலே கெஞ்சி நிற்கிற தகப்பனே, எங்கள் எல்லோரையும் தாழ்த்துகிறோம். மீதியான இந்த ஜெப வேலையை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாளை காண்போர் 3/12/2020 மிஸ்டர் தேவதாஸ் அவர்கள், அவர்களுக்கு நம்முடைய சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களை வாழ்த்து முன்னமாக நம்முடைய சபையின் பாடல்களுடன் ஒரு சிறப்பு பாடல்களை பாடுவார்கள். அன்புள்ள சுவாமி, அருமையான நேரத்துக்காக நின்று செலுத்துகிறோங்க தாவே. இந்த நாளிலும் இந்த வாரத்திலே தங்களை பிறந்த நாளை காண இருக்கிற அருமையான சகோதரருக்காக நின்று செலுத்துகிறோம். இந்த ஆண்டு வருகிற புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய கிருபை தாருங்க. புதிய நன்மைகளையும் புதிய கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டுங்க. உடைய நாமக்கென்று அவர்கள் இன்னும் அதிகமாய் பயன்படுத்தப்பட கிருபை தாருங்க. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, எல்லா துதியும் எடுத்துக்கொள்ளுங்க. பிரேசம் பாதல் கெஞ்சி ஒரு நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மையை சாட்சியாக சொல்ல வருகிறார்கள் சகோதரர் ஜான்சுந்தர் அவர்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் லே பிரிச்சஸ் சண்டே அனுசரித்துக் கொண்டிருக்கிறதான அருமையான மெத்தடிஸ் தமிழ் திருச்சபை மிரார் ரோடு அங்கத்தினர்கள் அனைவருக்கும் எனது அன்பான இயேசுவின் இனிய நாமத்தினுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அருமையான இந்த நாளிலும் கூட என்னுடைய ஒரு சிறிய சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமை வீழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களில் ஆண்டவர் இந்த ஒரு வருட காலமாக இந்த கொரோனாவினுடைய காலகட்டத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம் திருச்சபை மக்களின் மத்தியிலே ஆண்டவர் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்த
பரிதான கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் இந்த கொரோனா காலம் முடிந்து ஒரு வருடம் ஆகிவிட்டது. தொடங்கி என்னோடு ஒரு வருடங்கள் முடிந்து விட்டன. இந்த காலகட்டத்தில் நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு பழகினவர்கள், நம்முடைய உறவினர்கள் எத்தனையோ பேர் இந்த கொரோனாவுடைய கொள்ளை நோயுடைய தாக்கத்திற்கு பலியாக இருக்கலாம். எத்தனையோ பேர் நல்ல சுகத்தோடு பலத்தோடும் வீடு திரும்பியிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கும் நமக்கும் கொடுத்த பெரிதான இந்த உயிர்ப்பிச்சை, பெரிதான சிலாக்கியத்திற்காக நாம் அவருக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த நாளிலும் உங்களோடு கூட இந்த சாட்சியை பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இம்மட்டுமாக கடந்த 7-8 மாதங்கள் இந்த லாக்டவுன் பீரியடில் என்னோடும் அடியாளோடும் அருமை பிள்ளைகளோடும் குடும்பத்தில் உள்ள அனைவரோடும் என் தேவன் நல்லவரும் போதுமானவருமாக இருந்து எங்களை வழிநடத்தி எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் எங்களுடைய வருமானத்திலும் என்னுடைய கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதித்து நாங்கள் மும்பை பட்டணத்தில் இருந்த போதிலும் இருந்த நேரத்திலும் இந்த கொரோனாவுடைய தாக்கங்கள் அதிகரிப்பு கூடுதலான இருந்த காலகட்டத்திலும் கூட நாங்கள் இந்த மிரார் ரோடு பகுதியிலே நாங்கள் இருந்தோம். ஆனாலும் என் தேவன் அற்புதமாக எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விலக்கி மீட்டு பாதுகாத்து கொண்டார். அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த காலகட்டத்தில் கொரோனா கொள்ளையினுடைய தாக்கம் அதிகமாக ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலைகளில் தேவன் June 12 மும்பை பட்டணத்தில் இருந்து நமது மீரா ரோடு பகுதியில் இருந்து ரோடு வழியாக வாகனத்தின் மூலமாக சொந்த இடத்துக்கு திருநெல்வேலிக்கு வர என் தேவன் கிருபை செய்தார். திருநெல்வேலியில் வந்த போதிலும் திருநெல்வேலி வந்த இடத்திலே எல்லா சோதனைகளின் மத்தியிலும் எங்களோடு கூட இருந்த ஆண்டவர் அங்கும் அந்த கொரோனா கொள்ளையினுடைய தாக்கம் அதிகரித்து ஓடிக்கொண்டிருக்கிறதான அந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் அற்புதமாக எங்களை பாதுகாத்து வழிநடத்தினார். சோர்வுகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு, எல்லாவற்றிற்கும் மேலாக என் தேவன் எங்களோடு கூட இருந்து வாக்குமாறாத என் தேவன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன என் உலக ரட்சகர் எங்களுடைய வாழ்க்கையிலும் அடியனுடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு நல்லவரும் போதுமானவருமாக இருந்து எங்களை இம்மட்டும் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். அதோடு கூட மட்டுமல்ல, இந்த நாளிலும் திறக்கப்படாத ஆலயங்கள் எத்தனையோ இன்னும் இருக்கின்றன. நாம் ஆலயங்களிலே நம்முடைய அன்பு சகோதரர்களை குடும்பங்களை சந்திக்க முடியாவிட்டாலும் நேரடியாக பார்த்து வாழ்த்துகள் சொல்ல முடியாவிட்டாலும் இந்த காணொளி மூலமாக நாம் அநேக காரியங்களை நாம் ஆராதனைகளை நாம் சந்தித்து வருகிறோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலும் லே பிரிச்ச சண்டையாக அனுசரித்து கொண்டிருக்கின்ற அருமையான நமது திருச்சபையினுடைய லே பிரிச்சஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். நம்முடைய திருச்சபைகள் இன்னும் அருமையாக திறக்கப்பட்டு இன்னும் மூடப்பட்டிருக்கிற ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி ஸ்தோத்திர பலிகளை ஆராதனைகளிலே கலந்து கொள்ள தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். நாம் ஊக்கத்தோடு பாரத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற உங்கள் அனைவருக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான திருச்சபை மக்கள், குடும்பங்கள், பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாலிய பிள்ளைகள் அனைவருக்கும் என் அன்பான எங்கள் குடும்பத்தின் சார்பிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இம்மட்டும் பாதுகாத்து எங்களை வழிநடத்தின தேவன் இனிமேலும் எங்களை அவருடைய சித்தத்தின்படி பாதுகாத்து வழிநடத்துவார் என்ற விசுவாசத்தில் நாங்கள் அவர் ஜீவிக்கிறோம். எங்களுக்காக, எங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய திருச்சபைக்காக நம்ம ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிறத்து விஷய திருச்சபைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே இந்த சிறிய சாட்சியை வாழ்த்தி ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய செய்தியை நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய சபையை சார்ந்த சகோதரர் துரை அவர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய கர்த்தரை செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். அதற்கு முன்பாக நாம் பாமாலைகளிலே 19 பாடுவோம்.
எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன் என்ற பாமாலை 19வது பாமாலையை நாம் எல்லாரும் இணைந்து பாடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் இந்த சண்டையை நாம் லேப்பிரிச்ச சண்டையாக அனுசரித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த இடத்துல உமது திருச்செய்தியை கொடுப்பதற்காக அடியனை நிறுத்தியிருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலே உமது வார்த்தைகள் சென்று பயன் கொடுக்க நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க. பரிசுத்தாவியானவர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்று நமது திருச்சபையில் நாம் எல்லா வாரங்களிலும் எல்லா மாதத்திலும் 5வது வாரம், அதாவது 5வது ஞாயிறு வந்தால் நம்ம அதை லேப்பிரிச்சஸ் சண்டையாக அனுசரிக்கிறோம். அது நிமித்தமாக இன்று எல்லா இந்த பார்ட்டையும்
லே பிரிச்சர்ஸாக எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துக்கள். இன்றைய சிந்தனைக்காக வாசித்த வேத பகுதியில் இருந்து நாம் ஒரு கருப்பொருளை கேட்டிருப்போம் இல்லையா, மன்னிப்பு. மன்னிப்பு என்கிற வார்த்தை அடிக்கடி நாம் வேதத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலே போதிக்கப்பட்ட வார்த்தைகள் மிகவும். ஒருவேளை மன்னிக்கிறது என்பது உலக வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் முடியாமல் போய்விடும். நமக்கு மன்னிப்பது என்பது அவ்வளவு ஈஸி இல்லை என்பதாக சொல்வோம். சில காரியங்களை நினைவு கூர்ந்தால், பொல்லாத கசப்பான அனுபவங்களை நினைக்கும் பொழுது மன்னிப்பது என்பது நமக்கு மிகவும் சிரமமான ஒரு காரியமாக இருக்கும். அதை போன்று பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களை கூட நீங்கள் சில தவறுகளுக்காக அவர்களை நீங்கள் மன்னிப்பு கேட்டு, பெரியால நீ அப்படி பேசக்கூடாது, நீ இப்படி சொல்லிருக்கக்கூடாது, மன்னிப்பு கேளு அப்படின்னாச்சுன்னா மன்னிப்பு கேட்பதற்கு ஈஸியாக எல்லோரும் ஒத்துக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்க கூட ரொம்ப யோசிப்பாங்க பாருங்கள். அப்படி ஒரு சூழலை தான் நாம் எல்லோரும் வளர்க்கப்பட்டிருக்கிறோம், வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கிலீஷில் ஈஸியாக சொல்லிடுவாங்க இல்லையா, ஐ எம் சாரி. ஒரு சிலர் மட்டும்தான் சொல்லுவாங்க ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படிம்பாங்க இல்லையா. தயவு செய்து மன்னித்து கொள்ளுங்கள் என்பதை தமிழில் சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி தானே. சில இடங்களில் நம்ம பார்த்தோம்னா பிரச்சனைகள் இருக்கிறது, இல்லை மனஸ்தாபங்கள் இருக்கிறது, ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தியிருப்பாங்க, இல்லை காயப்படுத்தியிருந்தாங்கன்னா அதில் ஒருவர் மன்னிப்பு கேட்டாலே அந்த விஷயம் அப்படியே சால்வ் ஆயிரும். ஆனால் சூழ்நிலையை நினைத்து, கசப்பான அனுபவங்களை நினைத்து யாருமே அதற்கு முன் வர மாட்டாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே மத்தேயு 18 அதிகாரம் 21-22 வசனத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லையா. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும், 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆண்டவர், 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று கேட்கிறார். ரெண்டு நபர் உரையாடுகிறதுங்க கேட்குறோம் இல்லையா. இயேசு கிறிஸ்துவிடம் வந்து தன்னுடைய சொந்த சீஷர் பேதுரு வந்து கேட்குறாரு. ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுறாரு பாருங்க. 7 தரம் மட்டுமோ என்று அந்த ஆன்சரை ஏசப்பா வாயிலிருந்து அவரே வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து பொறுமையாக கேட்டு சொல்கிறாரு, அதற்கு ஆண்டவர், 7 தரம் மாத்திரமல்ல, 7 தரமல்ல, 70 தரம் என்பதாக உனக்கு சொல்லுகிறேன் என்பதாக சொன்னார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொன்னது போல் மன்னிப்பது என்பது மிக கடினமான காரியம். உலக பிரகாரமாக நம்ம பார்த்தோம்னா அண்ணன் தம்பிகளுக்குள்ள 1000 பிரச்சனைகள், அக்கால் தங்கைகளுக்குள்ள, சொந்த உறவுகளுக்குள்ள சில கசப்பான அனுபவங்களை வைத்து ஒருவரை ஒருவர் மன்னிப்பதில் முந்திக் கொள்வதில் தாமதிக்கிறார்கள். அவன் வந்து என்னடா மன்னிப்பு கேட்கட்டுமே, அவன் தானே தப்பு செஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நான் ஒரு தவறு கூட செய்யலையே, நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதாக சொல்வார்கள். ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மன்னிச்சிரு அப்படிங்கிறாரு. எத்தனை பேர் நம்ம இதை அப்படியே அனுசரிக்கிறோம் என்று கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. சமீப காலத்தில் ஒரு மாமியார் மருமகள் சண்டை, பயங்கரமான பிரச்சனை, அவங்க குடும்பத்தில் விஸ்வரூபம் எடுத்தது. என்னையும் என் மனைவியையும் கூப்பிட்டுருந்தாங்க, தயவு செய்து வந்து கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் கடந்து சென்றோம். கிட்டத்தட்ட ஒரு வார காலத்துக்கு முன்பதாக நடந்த விஷயம். கடந்து சென்று பேசிக்கொண்டிருந்தோம், அந்த மாமியார் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள், கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் மருமகளை நினைத்து. கசப்பான
நினைவுகளை நினைத்து, கசப்பான அனுபவங்களை நினைத்து கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அவங்க சொல்கிறாங்க, எனக்கு என் கணவர் ஏதோ ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிறாங்க, என் கணவர் படுக்கையில் இருக்கிறார், அவர் சுய நினைவு கூட சரியாக கிடையாது, அவர் என்ன செய்கிறேன்னு சொல்லி அவர் தெரியாது, ஆனால் நடமாடுவார், ஆனால் அவருக்கு கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்ன நடக்குனே அவருக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்னி மட்டும் இல்லை, அவங்களுக்கு மூளையிலுமே ப்ராப்ளம் இருக்குது, பிரெயினில் ப்ராப்ளம் இருக்கிறனால என்ன செய்கிறனே சொல்லி தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க. அவருக்கு நான் கேட்குற ஒரே ஒரு உதவி, காலையிலையும் நைட்டும் ஒரு கிளாஸ் பால் மட்டும் வேணும், சாயந்தரம் டீ டைமில் கொஞ்சம் பிஸ்கட் மட்டும் கேட்குறேன், ஆனால் இவா சொல்கிறா கொடுக்க முடியாது என்பதாக அழுது கதறி கொண்டு சொன்ன வார்த்தை எங்களுடைய உள்ளத்தை அப்படியே பிழிந்து போட்டு விட்டது. என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியலை. அந்த சூழ்நிலையில் அந்த மருமகள் தன்னுடைய வாயை திறந்து சொல்கிறாள், உங்களுக்கெல்லாம் தெரியாது 13 ஆண்டுகளுக்கு முன்பதாக என் பிள்ளைக்கு இவா பிஸ்கட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான், என் பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னான், பால் வாங்குவதற்கு காசு தர முடியாதுன்னு சொல்லி சொன்னான், அதனால் நான் என்ன செய்வேன், இப்படி தான் செய்வேன். 13 ஆண்டுகளுக்கு முன்பதாக என் மாமியால் எனக்கு என்ன துரோகத்தை செஞ்சாலோ அதையே நான் என்ன செய்கிறேன் இப்போ பதிலுக்கு செய்து கொண்டிருக்கிறேன் என்பதாக சொன்னால் எங்களுடைய உள்ளத்தை அப்படியே ஊறிக்க போட்டது. நான் சொன்னேன், அம்மா, அந்த பெண்ணை பார்த்து சொன்னேன், அந்த பெண் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து தவறுதலாக ஒரு இந்து குடும்பத்தில் போய் சேர்ந்துட்டா, நீ உண்மையிலே கிறிஸ்துவுக்குள் வளர்க்கப்பட்டவள் என்று எனக்கு தெரியும், கிறிஸ்துவை உன் இருதயத்திற்குள் நீ இன்னும் வைத்திருக்கிறையா விட்டுட்டியான்னு கேட்டேன். நான் கேட்ட கேள்வியில் அவளுடைய கண் பிதுங்கியது, பதில் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருந்தாள். நான் சொன்னேன், அம்மா, உன்னுடைய தாய் ஒருவேளை இதை செஞ்சிருந்தா நீ என்ன செஞ்சிருப்பேன், உன்னுடைய தாயாக நினைத்தால் நீ இதை அப்படியே விட்டுடலாமல், இதை அப்படியே ஃபாலோ பண்ணாமல் அவங்க பெரியவங்க ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாங்க, நீ அதை அப்படியே விட்டுருக்கலாமல் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவள் சொல்கிறா, என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவங்க மன்னிப்பு கேட்டால் ஒழிய நான் சகஜமாக அவங்களிடம் பழக மாட்டேன் என்பதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இதை தான் உலகம் செஞ்சுக்கிட்டு இருக்குது இல்லையா. கிறிஸ்துவை அறியாதவன், கிறிஸ்துவை தன் இருதயத்தில் வைக்காதவன் பதிலுக்கு பதில் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறான். அதைத்தான் அந்த பொண்ணு செஞ்சா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தையோ 18:35 நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பாருங்கள், மத்தேயு சுவிசேஷத்தில் ஒரு உவமை வாயிலாக கடன் கொடுத்தவனையும் திரும்ப கழுத்தை நெறித்து அந்த கடனை திரும்ப பெற்றவனையும் குறித்து சொல்லும் பொழுது இந்த கதைகளை அப்படியே சொல்லி கொண்டு வருகிறார். இங்கே நம்ம நான் சொன்னேன் இல்லையா, நடந்த காரியத்தை சொல்லும்போது அப்படி தான் இருக்கு இல்லையா. மனப்பூர்வமாய் மன்னிக்கலை. அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா, நான் அதெல்லாம் மன்னிச்சிட்டேன், ஏதோ தப்பு ஏண்டே இருந்துச்சு, நான் சொல்லிட்டேன் என் மருமகிட்ட, சரிம்மா, இனி நமக்குள்ளே இந்த பிரச்சனை வேண்டாம், நம்ம பிரச்சனையே இல்லாமல் நம்ம என்ன செய்வோம், இனி சந்தோஷமாக வாழ்வோம் என்று சொன்னேன் ஐயா, 13 வருஷத்துக்கு முன்பதே நான் சொல்லிட்டேன். ஆனால் அந்த 13 ஆண்டுகளாக அந்த கசப்பான அனுபவத்தை அந்த பொண்ணு தன்னுடைய இருதயத்தில் பதித்து வைத்து தன்னுடைய மாமியார் என்று கூட பார்க்காமல் மன்னிப்பதற்கு மனப்பக்குவம் அவளுடைய இருதயத்தில் இல்லை. பாருங்கள், சில வேளைகளில் மனிதர்கள் அப்படித்தான், சரி ஓகே மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திரும்ப ஒரு சூழ்நிலை வரும் பொழுது எனக்கெல்லாம் மறந்து போயிட்டு நினச்சிட்ருக்கியோ, எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, நீ எப்படிப்பட்டவன் இல்லை எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும், நான் ஒன்றையும் மறக்க மாட்டேன், விடவும் மாட்டேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மன்னிப்பு என்கிற வார்த்தை, அதாவது மன்னிப்பு, ஒருத்தரை மன்னிக்க வேண்டும் என்றால் அவர்கள் தப்பான தவறான காரியங்களே, கசப்பான காரியங்களே நமக்கு எதிராக சேர்ந்திருந்தாலும் அந்த காரியங்களை அடியோடு மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அதை தான் சொல்கிறது. மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பாருங்க, மனப்பூர்வமாய் மன்னிக்கிறது என்பது அடியோடு, அதாவது வேரறுக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு நினைவு. கசப்பான நினைவுகளை என்ன செய்யணும், வேரிலிருந்தே அறுத்தெறிந்து விடணும். சிலர் என்ன செய்வாங்க, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப, சரி இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து நான் அவ்வளோன்னு அவ்வளோதான், சரி ஓகே முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க.
ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இதெல்லாம் என்ன செய்யணும், வேரறுக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த வார்த்தைகள், அந்த மன்னிப்பு என்கிறது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேணும். பாருங்கள், கர்த்தருடைய அன்பு நம்மளுடைய இருதயத்தில் உண்மையிலே இருந்தால் மட்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சாகு மட்டும் கடைசி சொட்டு ரத்தத்தை மட்டும் சிந்து வரைக்கும் எனக்காக மறித்தார், என்னுடைய மன்னிப்பிற்கு என்னுடைய பாவத்திற்காக மன்னித்தார் என்று நினைத்தால் நிச்சயமாகவே மற்றவர்களை நம்ம மன்னிக்க முடியும். இல்லைன்னா நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இல்லைன்னா செயல்படவே முடியாது. ஆக மன்னிப்பது என்பது உண்மையிலே கஷ்டமான காரியம். ஆனால் கர்த்தர் உங்களிடமும் எங்களிடமும் இருந்து என்னிடமும் இருந்து எதிர்பார்க்கிற காரியம் என்னது, நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தபடியாக நாம் வாசிப்போம் மத்தேயு 6:12 இப்படி சொல்கிறது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இந்த வார்த்தை எங்கே கேட்டிருக்கோம்ல, ஒவ்வொரு வாரம் கேட்குறோம் இல்லையா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரமண்டல ஜபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்த விதம், நீங்கள் மன்னித்தால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, மன்னிப்பேன் என்பதாக சொல்கிறார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று ஒவ்வொரு வாரமும் நாம் அறிக்கை செய்கிறோம். ஆனால் அதன்படி நடக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு போகிறோம் நம்ம, ஒவ்வொரு வாரமும் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளுக்காக, பாவங்களுக்காக, கசப்பான அனுபவங்களுக்காக, தேவையற்ற வார்த்தைகளை ஒருவேளை நம்ம பேசியிருந்தோம்னா, எசப்பா எங்களை மன்னிச்சிக்காங்கன்னு சொல்கிறோம், நல்லது, கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்கலாம், ஏன்னா அவருடைய நம்முடைய தகப்பேன், தப்பே கிடையாது. ஆனால் அதே வேளையில் கர்த்தர் என்ன சொல்கிறார், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று பரமபிதாவை நோக்கி நீங்கள் ஜெபம் செய்யுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, பிறர் உங்களுக்கு தவறுகள் தப்பிதங்கள் செய்திருந்தாலும் அவங்கள என்ன செய்யணுமா, நாம் மன்னிக்க வேண்டும் என்பதாக கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்கிறார். இதை நாம் வாரந்தோறும் சர்ச்சில் சொல்கிறோம், நம்மில் எத்தனை பேர் இதை சிந்தித்து சொல்வோம் அப்படின்னு சொன்னால் மிகச்சிலராகத்தான் இருக்க முடியும். கேஸ் வாசிக்க கேட்ட வேத பாடத்தின்படி எத்தனை பேருக்கு நாம் மன்னிச்சிருப்போம் பாருங்கள், எத்தனை காரியங்களில் இன்னும் நம்ம மன்னிக்காமலே இருப்போம் என்று தயவு செய்து என்ன செய்வோம், இன்றைக்கு ஒரு லிஸ்ட்டை போடுவோம். சின்ன சின்ன காரியங்களாக கூட இருக்கலாம், சின்ன சின்ன மன வேதனைகளை கொடுத்த காரியங்களாக கூட இருக்கலாம், சின்ன சின்ன மேட்டர்ஸாகவே இருக்கலாம், இல்லை மிகப்பெரிய மேட்டர்ஸாக இருக்கலாம். சிலருக்கு சொத்து தகராறு வந்திருக்கும், அண்ணன் தம்பிக்குள்ள பாக பிரிவினையில் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்காமலே இருப்பாங்க இல்லையா, அப்படியே இருக்கிறாங்க, எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, மன்னிச்சிருங்க, ஏதாவது ஒருவர் மன்னித்தால் போதும் பாருங்கள், ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மன்னிக்கணும் கூட கிடையாது, ஒருவர் தாராளமாக இறங்கி மன்னித்தால் கர்த்தர் உங்கள் இருதயத்தில் கிரியை செய்ய முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வேத வசனத்தை பார்ப்போம், எபேசியர் 4:32 இவ்வண்ணமாக சொல்கிறது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்பதாக சொல்லியிருக்கிறது. சற்று யோசித்து பார்ப்போம், கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல என்கிற வார்த்தை இங்கே வெளிப்படுத்த பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் தேவன், பரிசுத்த பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு மன்னித்தது போல, உங்களுக்குனா எனக்கும் சேர்த்து தான் இல்லையா, நம் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள் தேவன் அருளிய அந்த ஈவு, அந்த மன்னிப்பை எப்படி அருளினாரோ அதை போன்று நம்ம என்ன செய்யணுமா, ஒருவரை ஒருவர் தாங்கி மன்னிக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
ஒருவரை ஒருவர் ஒருவேளை பரிந்துரைக்கலாம். சிலர் வந்து குற்றப்பட்டிருப்பாங்க, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி குற்றப்பட்டு அந்த என்ன சொல்கிறது, குற்றவாளி ஆகிய ஒருவேளை நான் குற்றம் செஞ்சுருக்கேன்னு வச்சுக்காங்களேன், எதிர்த்தரப்பு ஆள்கிட்ட என்னிடம் போக முடிஞ்சிருக்காது, என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கெல்லாம் இப்போ கூட காணப்பட்டிருப்பேன். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வெளியே ஒரு வேஷம் போட்டிருப்பேன், எப்படி நான் ஒன்றும் குற்றமற்றவன் என்பது போல் வேஷம் போட்டிருப்பேன். ஆனால் எனக்குள்ளே இருதயத்துக்குள்ளே ஆவியானவர் குத்தி கொண்டே இருப்பார், நீ பண்ணினது தவறு என்பதாக. ஆனால் சூழ்நிலையோ எப்படி இருக்கும், நான் ஒருவேளை மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டேன்னா அவன் என்னை தட்டி விட்டானா என்ன செய்யுது அப்படிங்கிற மாதிரி கூட சூழ்நிலைகள் இருக்கும். கர்த்தராகிய தேவன், பிதாவாகிய தேவன் உங்களை என்னையும் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நம்மளுடைய பாவத்தை கணக்கிட்டு பார்த்தால் தேவனை நம்ம நோக்கி பார்த்துருக்கவே முடியாது இல்லையா. ஆனால் அவை எல்லாவற்றையும் சரி செய்வதற்காக இயேசு கிறிஸ்துவை இந்த மண்ணுலகுக்கு அனுப்பி உங்களுக்காக எனக்காக என்னுடைய பாவங்கள் தீர்ந்து போக மன்னிக்கத்தக்க விதத்தில் அவர் என்ன பண்ணார், குற்றுயிராய் மறித்து உங்களுக்காக எனக்காக பரிந்துரைத்ததின் நிமித்தமாக தான் இன்னைக்கு நம்ம அப்பா பிதாவே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அதை தான் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மளை எப்படி மன்னிச்சிருக்கிறாருன்னா, தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி ஆக்சுவலி உலகத்தில் பலியாகிய கொடுத்தது உங்கள் யாவருக்கும் தெரியும், கொடுத்தது நிமித்தமாக இன்றைக்கி நம்ம அவரை அப்பா பிதாவே என்று சொல்ல முடிகிறது. நமக்காக பரிந்துரைத்து கொண்டிருக்கிறார் என்பதாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்களுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் பரிந்துரைத்து கொண்டிருக்கிறாராம் தேவனிடத்தில். ஏனென்றால் கர்த்தராகிய பிதாவாகிய தேவன் பாவம் அறியாதவர் இல்லையா, பாவத்திற்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் யாவரும் பாவத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்பதாக நாம் யாவரும் அறிவோம். ஆக பாவத்திலே உழன்று கொண்டிருக்கிற நாம் பாவமில்லாத பிதாவாகிய தேவனை பார்க்க முடியாது, சென்றடையவும் முடியாது. அதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து நம்மளுடைய பாவங்களை மன்னித்தார். அதை போன்று ஒருவேளை சூழ்நிலை அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில் பயங்கர பிரச்சனையாக இருக்கும், உலக மனிதர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, ஓ பரவாயில்லையே நல்லா சண்டை போடுறாங்க, இன்னும் சூப்பராக சண்டை போடட்டு பார்க்கலாம், இல்லை அடி உத குத்து கொலன்னு வந்தால் கூட நல்லா தான் இருக்குது, போலீஸ் கேஸ்னு வந்தால் கூட அருமையாக இருக்குது என்பதாக தான் சொல்கிறாங்க. ஏனென்றால் அவர்கள் உலகத்தின் மனிதர்கள், அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்குள் எனக்குள் கிறிஸ்து இருப்பார் என்றால் ஒருவேளை அந்த மேட்டர்ஸை அண்ணன் தம்பிக்கு இடையில் இருக்கிற மேட்டர்ஸை நீங்கள் சால்வ் பண்ண முடியும்னா நீங்கள் அதற்கு இடையில் போய் பரிந்துரைக்க முடியும் இல்லையா. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் பரிசுத்த எனக்கும், அதாவது உங்களுக்கும் பரிசுத்த பிதாவுக்கும் இடையில் இருந்த அந்த கேப்பை ஃபில் பண்ணார் பாருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சூழ்நிலை உங்களை ஒருவேளை ஒரு சில காரியங்களில் தீர்க்கப்பட முடியாத காரியங்களில் சமாதானத்துக்கு எதுவான காரியமாக நீங்கள் சென்று சில குடும்பங்களில் பேசி சரி செய்ய பண்ண முடியும் என்கிற காரியத்தில் உங்களுக்கு ஒருவேளை ஈடுபாடு இருந்தால், இல்லை உங்களுக்கு முடியும் என்று உங்களுக்கு தோன்றினால், தயவு செய்து அந்த மாதிரி காரியங்களை நம்ம கர்த்தருக்காக ஈடுபடுவோம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய முடியும். அதுதான் கர்த்தர் இங்கே சொல்கிறாரு. லூக்கா 23:34 கர்த்தர் சொன்னார் பார்த்தீங்களா, பிதாவே இவர்களுக்கு மன்னியுங்கள், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறதை என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்பதாக இடைப்பட்டார் பாருங்கள். ஒருவேளை அந்த வார்த்தையை கர்த்தர் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு சொல்லாமல் இருந்திருந்தார்னா பிதாவாகிய தேவன் ஒருவேளை நம்ம எல்லாம் பனிஷ் பண்ணியிருப்பார் நம்ம செஞ்ச பாவங்களுக்காக. ஆனால் சிலுவையில் தொங்கிக்கிட்டு கூட அவர் என்ன சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்பதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் கருணை உள்ளவராகவே இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கருணை உள்ளவராகவே இருக்கிறார். ஆக கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காக செய்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உங்களுடைய பாவங்களுக்காக,
என்னுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு விட்டார். அவர் செய்த நல்ல காரியங்களை தான் நீங்களும் நானும் செய்யணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறதுல முந்திக் கொள்ளுங்கள் என்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை மன்னித்தது போல தயவுள்ளம் கொண்டவர்களாக இறங்கி வந்து ஒருவரை ஒருவர் நாம் மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் பாருங்க. அடுத்தபடியாக இன்னொரு வார்த்தையை வாசிப்போம். நீதிமொழிகள் 19:11. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை என்பதாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. யாருக்கு மகிமைங்க? குற்றத்தை மன்னிப்பது யாருக்கு மகிமை? மன்னிக்கிறவங்களுக்கு மகிமை. மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறவனை விட மன்னிக்கிறவர்கள் மிகவும் சிறந்தவர்கள், மிகவும் பெரியவர்களாக போற்றப்படுகிறார்கள். உலகத்தில் அநேக காரியங்களை நாம் சொல்ல முடியும் இல்லையா? நேரம் குறைவாக இருக்கிறதுனால எந்த காரியத்தை நான் எடுத்துக்கிற ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்க விரும்பப்படலை. உலகத்தில் 1000 எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம் இல்லையா? மன்னிப்பவன் எப்பொழுதுமே பெரியவனாகவே இருக்கிறான். மன்னிப்பவன் தான் உலகத்தில் பெரியவன். அவனை விட பெரியவன் உலகத்தில் எவனும் இல்லை என்று எத்தனையோ உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். ஆக குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. யாருக்கு மகிமையா? மன்னிக்கிறவனுக்கு மகிமையா? அப்போ நீங்களாம் எந்த இடத்துல இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? மன்னிக்கிற இடத்துல இருக்கணுமா இல்லை மன்னிக்கப்படுகிற இடத்துல இருக்கணுமா? கர்த்தர் நம்ம எல்லாரையும் மன்னித்து விட்டார். ஆனால் சின்ன சின்ன குற்றங்களுக்கு குறைகளுக்கு ஒருவரை ஒருவர் குத்தி கொண்டு இருக்காமல் ஒருவரை ஒருவர் என்ன செய்யணுமா? மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2 தீமோத்தேயு 2:12 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் ஆளுகையும் செய்வோம். ஆக நம்ம ஆளுகை செய்யணுமா, ஆளுகை செய்யப்பட வேண்டுமா, அதை நம்ம தான் தீர்மானிக்கணும். ஆளுகை செய்யப்பட வேண்டும் என்றால் நீங்கள் யாரையுமே மன்னிக்க வேண்டாங்க, அப்படியே விட்டுடலாம். உங்களை அடுத்தவன் வந்து விசாரிப்பான். இல்லை, ஆளுகை செய்ய வேண்டும். அதுவும் கிறிஸ்துவோடு சேர்ந்து நீங்கள் ஆளுகை செய்யணும்னா நீங்கள் என்ன செய்யணுமா? உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்பதாக கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நாம் மறுதலித்தால், கர்த்தருடைய வார்த்தையை மறுதலித்தால் என்ன செய்ய மாட்டோம்? மன்னிக்க மாட்டோம். மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம என்ன செய்யலை, பின்பற்றலை அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். சகோதரனை மன்னிக்காவிட்டால் கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே இல்லை என்று அர்த்தம். பிதா கிறிஸ்துவுக்குள் நம்மை மன்னித்தது போல் பிறரை மன்னிக்காவிட்டால், பிதா எப்படி கிறிஸ்துவுக்குள்ள உங்களையும் என்னையும் மன்னித்தாரோ, அப்படி ஒருவேளை நான் மன்னிக்கவில்லை என்றால், மத்தேயு 7:17 சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, நல்ல கனியை தான் கொடுக்கும் என்பதாக சொல்றாரு இல்லையா? அந்த வார்த்தையின்படி அந்த நல்ல கனிகள் நமக்குள்ளே இருக்கும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? ஒருவரை ஒருவர் மன்னிக்க கற்றுக்கொள்வோம். பக்கத்து வீடுகளில் சிலவங்க இருப்பாங்க, சிலவங்க ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, அவன் முகத்தை கூட பார்க்க மாட்டோம். நம்ம கிறிஸ்தவங்களில் கூட எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்குறேன். இதெல்லாம் டெம்பரரி ப்ராப்ளம் இல்லையா? இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்க வீடு, நிலம், பொருள், பொன், வெள்ளி எல்லாமே என்னது? டெம்பரரி. இது எல்லாவற்றையும் ஒரு நாள் விட்டு, இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ நம்ம எப்படி போவோம்? மன்னித்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு போவோமா, இல்லை மன்னிக்கப்பட்டவர்களாக போவோமா? அதுக்காக மன்னிக்கப்பட்டவங்க மோசம் என்று நான் சொல்ல வரலை. உண்மையிலே சிலவங்க பாதிப்படைஞ்சிருப்பாங்க. அவங்களை பார்த்து பாதிப்பு கொடுத்தவன் மன்னிப்பு கேட்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் மன்னித்தவர்களாகவே இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றீங்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? கர்த்தருடைய கிரீடத்தை பரலோக ராஜ்யத்தில் கொடுப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக, மன்னிக்கிறவர்களாக, சாந்த குணம் உள்ளவர்களாக. சாந்த குணம் உள்ளவனா யாருங்க? ஆவியின் கனிகளை பெற்றவர்கள் எப்படி இருக்கணும்? ஒருவரை ஒருவர் மன்னிக்கிற பக்குவத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த ஆவியின் கனிகள் நமக்குள்ளாக கிரியை செய்கிறது என்று அர்த்தம். இல்லைன்னா அந்த ஆவியின் கனி எங்கே இருக்குன்னே தெரியாமல் போயிடும் இல்லையா? நீங்கள்
சண்டை இட்டு கொண்டிருப்பவர்களாக, இல்லை மற்றவர்களிடம் போட்டி பொறாமையோடு நடப்பவர்களாக, இல்லை மற்றவனை கீழே தள்ளுகிறவனாக இருந்தீர்கள் என்றால் கிறிஸ்து உங்களுக்குள் இல்லை என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பாருங்கள், கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாருன்னா என்ன செய்யணும்? நம்ம சாந்த குணம் உள்ளவர்களாக, ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறவர்களாக, சகோதரனை மன்னிக்கிறது இல்லை. பாருங்கள், இப்போல்லாம் அப்படி ஒரு சூழ்நிலை தான் நம்ம நினச்சிக்கிறோம். கோர்ட்டு கச்சேரியெல்லாம் சென்று கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ பேர்களை நம்ம பார்க்க முடியும் இல்லையா? கோர்ட்டில் போயிட்டு சமாதானத்தோட திரும்பி வந்தவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. ஒருவேளை பணத்தின் மிகுதியினால் உண்மைகளை புரட்ட முடியும் இல்லையா? உண்மைகளை புரட்ட முடியும், நீதியை புரட்டி விடலாம், நீதியை திருப்பி எழுதிடலாம். ஒருவேளை வாக்கு, ஆக்சுவலி வாக்கில் வல்லவங்க இருப்பாங்கல்ல வக்கீல்கள், அவங்கெல்லாம் தன்னுடைய சாதுரியத்தினால் என்ன செய்வாங்க? நீதியை புரட்டி போட்டு அநீதியை நீதி என்று திணித்து அதையே ஜட்ஜ்மெண்ட் ஆக்கி விட்டுருவாங்க. பாருங்கள், இதுதான் உலகம். கடைசியில் ரெண்டு பேருக்குமே நிம்மதி இருக்காது. வெற்றி அடைந்திருப்பாங்க கோர்ட்டில் போய், ஆனால் நீதியை புரட்டி வெற்றி பெற்றவனுக்கு அது உண்மையிலே அது வெற்றி இல்லை, அது அவனுடைய மனசாட்சிக்கு தெரியும். ஆனால் அந்த கோர்ட்டுக்கே போகாமல், போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகாமல், பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை அடிதடிக்கே போகாமல் விட்டு கொடுக்குற மனப்பக்குவம் நமக்கு இருந்துச்சுன்னா, சகிப்புத்தன்மை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா, ஏன் கிறிஸ்து என்னுடைய இருதயத்தில் இருந்தால் நிச்சயமாகவே நான் என்ன செய்ய மாட்டேன், அதை செய்யவே மாட்டேன். மத்தேயோ 18:35, அதே போன்று மத்தேயோ 6:14 பிதா நம்மை மன்னிக்க மாட்டார் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பாருங்கள், நீங்கள் என்ன செய்யணுமா? மன்னிக்கணுமா? ஆக நீங்கள் மன்னித்தால் கர்த்தர் உங்களை மன்னிப்பார், நீங்கள் மன்னிக்கலைனா கர்த்தர் உங்களை மன்னிக்க மாட்டேன் என்பதாக சொல்கிறார். இதுக்கு அர்த்தம் தானே? சிம்பிள். இஃப் யூ ஃபர்கிவ் எனிபடி, காட் இஸ் கோயிங் டு ஃபர்கிவ் யூ ஃபார் ஆல் ஆஃப் யுவர் சின்ஸ். இஃப் யூ டோன்ட் ஃபர்கிவ், ரெஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ஒருவேளை யாரையும் பார்த்து நான் மன்னிப்பு கேட்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன் என்று சொன்னீங்கன்னா, நிச்சயமாகவே நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது, கிறிஸ்து உங்களுக்குள்ளாய் இருக்க முடியாது. ஆக டெசிஷன் நம்ம தான் எடுக்கணும். என்ன டெசிஷன் எடுக்கணும்? பிரச்சனைகள் இருக்கிறதா? பக்கத்து வீட்டுக்காரன் ப்ராப்ளம் இருக்குதா? இல்லை என் அண்ணனோட பிரச்சனை இருக்குதா? என் தம்பியோட பிரச்சனை இருக்குதா? சகோதரிகளோட பிரச்சனை இருக்கிறதா? இல்லை உடன்பிறப்புகளோட பிரச்சனை இருக்குதா? இல்லை என்னுடைய உறவுக்காரர்களோட பிரச்சனை இருக்கிறதா? அப்படி இருக்கும் என்றால் நிச்சயமாக என்ன செய்யணும்னா, நம்ம எல்லோரும் ஒரு லிஸ்ட்டு போடுவோம். சின்ன பிரச்சனைகள், இத்தனை பிரச்சனைகள், இத்தனை பேரிடம் எனக்கு மனக்கசப்புகள் இருக்கிறது, அவற்றிற்காக ஜெபம் செய்வோம், மன்னிப்பு கேட்க முந்திக் கொள்வோம். கர்த்தர் பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆக்சுவலி ரோவில் உங்களுக்கு சீட்டு கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தர் நம்மோடு பேசிய வார்த்தைக்கேற்ப நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீர்த்தனைகளிலே 167 பாடுவோம். நம்பி வந்தேன் மேசியா, நான் நம்பி வந்தேன் என்ற பாடலை பாடுவோம். நம்பி வந்தேன் மேசியா, நம்பி வந்தேனே, சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே, நம்பி வந்தேன் மேசியா, நான் நம்பி வந்தேனே, சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. தம்பீரா ஒருவனே தஞ்சமே தருவனே, வருத்தவிது குமர குர மறு மறுவேலே, நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன் மேசியா, நான் நம்பி வந்தேனே, நின் பாத தரிசனம் அன்பான தரிசனம், நித நித சரி தொழுவது தமிழவும் உறுதியில், நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன்
வந்தேன் மேசியானாம் நம்பி வந்தேனே நாதனே கிருபை கூர் வேதனே சிரோமைக்கு அதிநலமிகும் உனதிரு திருவடி அருளே நம்பி வந்தேனே நான் நம்பி வந்தேன் மேசியானாம் நம்பி வந்தேனே பாவியில் பாவியே கோவியில் கோவியே கணப்பறிவுடன் அருள் புரி அகல விடாதே நம்பி வந்தேனே நான் நம்பி வந்தேன் மேசியானான் நம்பி வந்தேனே ஆதிவோ லோலமே பாதேகா காலமே உனதடிமைகள் படுதுயர் அவதிகள் மேத்த நம்பி வந்தேனே நான் நம்பி வந்தேன் மேசியானான் நம்பி வந்தேனே திவ்ய சரணம் சரணம் ஜபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான உம்முடைய பரிசுத்த ஓய்வு நாள் காலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஒருவராயிருந்து பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து வருகிற எங்கள் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலும் என் தேவனாண்டவரே, இந்த மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய லேப்ரிச்சஸ் சண்டையை அனுசரித்து கொண்டிருக்கிறதான இந்த நாளிலும் என் தேவனாண்டவரே, ஆராதனையிலே பங்கு பெற்று கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் இந்த கனவொளி மூலமாக என் தேவனாண்டவரே, இந்த ஆராதனையிலே இந்த ஆராதனையை ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே கிருபையாய் வழிநடத்த என் தேவன் சித்தம் கொண்டே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் கடந்த 21 வருடத்திற்கு முன்பதாக என் தேவன் ஆண்டவரே ஒரு சிறிய குழுவாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆண்டவரே இந்த திருச்சபையானது இந்த ஆவிக்குரிய திருச்சபையாக ஆண்டவரே உமக்கு ஒரு சாட்சியுள்ள திருச்சபையாக இந்த மீரா ரோட் பகுதியிலே ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே என் தேவன் கிருபை செய்தீர் சுவாமி. அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் என் தேவன் ஆண்டவரே கெட்ட சத்தியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த சத்தியத்தின் பிரகாரம் ஆண்டவரே மக்கள் ஆண்டவரே நாங்கள் அதை கடைபிடித்து உமக்கு பயந்த பிள்ளைகளாய் உம்முடைய சத்தியத்திற்குள்ளாக நடக்கவும் உம்முடைய ஆண்டவரே உம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாங்கள் வளரவும் என் தேவன் கிருபைதாரும். இம்மட்டும் ஆண்டவரே நீர் எங்களை இந்த கொரோனா கொள்ளையினுடைய தொற்று நோயினுடைய தாக்கத்திலிருந்து ஆண்டவரே நீர் விடுதலை கொடுத்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இனிமேலும் ஆண்டவரே வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவரே எங்களுடைய ஜபங்கள் எங்களுடைய ஊக்கமான பாரமான ஜபங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் கேட்டு ஆண்டவரே விசாலமாக ஆண்டவரே சுதந்திரமாக ஆலயங்களெல்லாம் திறக்கப்பட்டு சுவாமி உம்முடைய ஆலயத்திற்கு வந்து நாங்கள் நன்றி ஸ்தோத்திர வழிகளை ஏறெடுக்க என் தேவன் கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே இந்த நிலும் இந்த ஆலயத்தில் ஆண்டவரே இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான உமது பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் பலப்படுத்தும் சுவாமி. இம்மட்டும் பாதுகாத்து வழிநடத்தி ஒரு குறைவில்லாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவைகளை சந்தித்து என் தேவன் ஆண்டவரே அற்புதமாய் ஆச்சரியமாய் வழிநடத்தி வருகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே லேபிச்சஸ் சண்டையாக அனுசரித்துக் கொண்டிருக்கிற அருமையான உடைய தாசருடைய பிள்ளைகளை நீர் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் எடுத்துக்கொண்ட பகுதிக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஊக்கத்தோடும் பாரத்தோடும் ஜபத்தோடும் இந்த ஆலய ஆண்டவரே கட்டுமா ஆண்டவரே இந்த ஆலையினுடைய விரிவாக்க பணிக்காக ஆலையினுடைய வளர்ச்சிக்காக ஆண்டவரே பாடுபடுகிறதான பொறுப்புள்ள பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அருமை குருமானவருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இத்தனை வருட காலம் ஆண்டவரே இந்த மந்தையை அருமையாக மேய்த்து ஆண்டவரே இந்த சபை கலந்து விடாதபடி என் தேவன் ஆண்டவரே ஒரு வாவிக்குரிய வாழ்ச்சியிலே ஆண்டவரே சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை வாலி பிள்ளைகள் வரை ஆண்டவரே அற்புதமாக வழிநடத்தி வந்து நல்ல போதனைகளை கொடுத்து நல்ல சத்தியத்தை கொடுத்து என் தேவன் ஆண்டவரே அவர்களையும் ஆண்டவரே இந்த பகுதியிலே ஆண்டவரே நீர் அவர்களை ஒரு சாட்சியுள்ள பிள்ளையாய் இந்த ஆலயத்திற்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி சுவாமி.
அவருடைய ஊழிய பாதையையும் வாழ்க்கையும் ஆண்டவரே நீர் வாழ்ந்து ஆண்டவரே நீர் அறிவில் சாமி நம்ம எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே இந்த நாளிலும் வந்து கலந்து ஆண்டவரே இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாருடைய தேவைகளையும் சந்தியும் ஆண்டவரே அவருடைய ஒவ்வொருடைய காரியம் ஊழிய ஆண்டவரே ஒவ்வொரு அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அவர் நினைத்த காரியங்கள் வாஞ்சைகள் திட்டங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கும்படியுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உலகம் எங்கும் ஆண்டவரே ஓடிக்கொண்டிருக்கிறதான இந்த கொள்ளை நோயுடைய தாக்கங்கள் அறவே முடியவும் இந்த இந்திய தேசம் முழுவதும் ஆண்டவரே அடைபட்டிருக்கிறதான ஆண்டவரே உடைய திருவா ஆண்டவரே ஆலயங்கள் எல்லாருடைய எல்லா கதவுகளும் திறக்கப்படவும் மக்கள் எல்லோரும் உற்சாகமாக ஆண்டவரே உடைய ஆலயத்திற்குள் வந்து சுதந்திரமாக தொழுது கொள்ள என் தேவன் ஆண்டவரே நீர் கிருபைதாரும் சுவாமி. ஒரு விசை ஆண்டவரே எங்களுடைய ஜபங்கள் எல்லாவற்றையும் கேட்டு நீர் ஆண்டவரே ஒவ்வொரு காரியமாக நீர் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கிறீர் அதற்கு கொடுத்து வருகிறீர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய ஆலயத்தினுடைய எல்லா காரியங்களையும் தேவைகளையும் என் தேவன் சந்தித்து வருகிறீர் அதற்காக நன்றி சுவாமி. இனிமேலும் சந்திப்பீர் என்ற விசுவாசத்தில் ஆண்டவரே பிள்ளைகள் எல்லோரும் இடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு அதற்கு தக்கதான பலனை நீர் கொடுப்பீர் என்ற விசுவாசத்தில் ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது நிற்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யும் சுவாமி. நீர் நல்லவர் ஆண்டவரே போதுமானவர் ஆண்டவரே எல்லா காரியத்தையும் ஆண்டவரே உமது கரத்தில் நாங்கள் ஒப்படுத்தி ஜெபிக்கிறோம். அப்பா ஆரம்பம் முதல் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தி வருகிறீர். முடிவு பரியந்தும் ஆண்டவரே இந்த ஆராதனையிலே உடைய கிருபை இருக்கட்டும் உடைய பிரசன்னம் இருக்கட்டும் சுவாமி. நீரே பாதுகாத்துக் கொள்ளும் வழி நடத்தும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு செலுத்தி இந்த ஜபத்தை எங்கள் அருமை ரட்சகர் இயேசுவின் மூலம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானுடைய திருவுறவும் இன்னும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் நிலைவரமாக தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி. கத்த சித சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். அனுக்கிரக வார்த்தையோடே ஏ போதடியாரை அனுப்புமையா மனமதில் தயவுரு மகத்துவ பரணே வந்தனமுமக்காமே மனமதில் தயவுரு மகத்துவ பரணே வந்தனமுமக்காமே நின் திருநாமமதில் கேட்ட நிர்மலமொழிகள் சந்ததம் எமதகம் மிக பல நலித்திட சாமி நிர்ணாருள் புரிவா சந்ததம் எமதகம் மிக பல நலித்திட சாமி நின்னருள் புரிவாய் தோற்றம் புகழ் மகிமை கீர்த்தி துதி கணம் தினமுமக்கே பாத்திரமே அதிசோபித பரணே பாத சரணாமே பாத்திரமே அதிசோபித பரணே பாத சரணாமே